பாய். இன்னைக்கு நான் வந்து என்னோட புது சீரியல் லக்ஷ்மி, அதுல மகாலட்சுமியா நடிக்கிற எனக்காக சின்ன சின்ன திங்ஸ் லைக் இயர் ரிங்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஷாப் பண்ண போறேன். டி நகர் தான் போறேன். சோ அந்த கடையில போய் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் நான் அவங்களுக்கு போடுறேன், என்னென்ன மாதிரி வாங்குறேன் அப்படிங்கறதெல்லாம் போடுறேன். போய் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கணும் அப்படிங்கறத ஒரு சின்ன கிளிம்ஸும் உங்களுக்கு காட்டுறேன். சோ லெட்ஸ் கோ ஷாப்பிங். தெரியல. நான் மோஸ்ட்லி அதை விரும்புறதில்ல. என்ன தெரியறவங்களுக்கு தெரியும், லைக் நான் ரொம்ப மினிமலைஸ்டான ஜுவல்ஸ் போடுற ஒரு ஆள் தான். லைக் பர்சனலாக நார்மலாக இருக்கும்போது அதுதான் ஒரு அளவுக்கு சீரியல்லையும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஷாப்பிங்ஸ் எனக்கு அப்படி தான் போகும். அதாவது பெரிய கம்மல் வேணாம், சின்ன கம்மல் எடுப்போம் அப்படின்னு தான் அந்த ஷாப்பிங் எண்ட் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் கேரக்டரும் எனக்கு ரொம்ப அப்படி பெரிய கம்மல்லாம் போடுற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது, கேரக்டர் கிடையாது. சாரி. ஸோ என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? பேசிக்காக கொஞ்சம் விஷயங்கள் லைக் பொட்டு இந்த மாதிரி விந்தீஸ் எல்லாம் இருக்கும்ல, கொஞ்சம் அந்த கல்யாண எபிசோட்ஸ்க்கெல்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் அந்த கிராண்ட் லுக் கொடுக்குற மாதிரி, நார்மலாக இல்லாமல் மாதிரி கொஞ்சம் பிந்திஸ், ஓகே? அண்ட் எப்போவுமே யூஸ் ஆகுற அந்த மெரூன் பிந்தி ஒன்று இருக்கும்ல, ஸ்டாண்டர்டாக இருக்கிறது இந்த மாதிரி. அது நான் வந்து ஒரு பெரிய பேக்கெட்டே வாங்கிட்டேன், பிகாஸ் அது எப்போவுமே யூஸ் ஆகும். ஒரு ரெண்டு நாள் வச்சாலோ சம்டைம்ஸ் ஒரு நாள்லேயே அதோட கம் போயிடும். ஸோ அது வந்து ஒரு பெரிய பேக்கெட்டாக நிறையவே வாங்கிட்டேன். ஸோ அது எப்போவுமே எனக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி அந்த சின்ன சின்ன கலர்ஃபுல் பிண்டிஸ் ஃபோர் ஆரம்பத்தில் கொஞ்சம் கல்யாணம் எபிசோட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ பொண்ணு ரெடி ஆகிறதுக்கு மெஹந்தியில் வாங்கியிருக்கேன். ஸோ அது அந்த நார்மல் அந்த காமனாக எல்லோரும் போடுவோம்ல, இங்கே மட்டும் அந்த இது மாதிரி வச்சுட்டு நடுவில் அந்த வட்டம், அது நானே போட்டுப்பேன். அண்ட் மெயினாக சாரி கட்டுற பொண்ணுங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு சேஃப்டி பின் எவ்வளோ இம்பார்ட்டண்ட். அண்ட் சேஃப்டி பின்ஸ் எவ்வளோ வாங்கினாலும் எங்கே தொலையும், ஏன்னா நான் அவ்வளோ வாங்குவேன். அண்ட் சம்டைம்ஸ் எல்லாம் நம்ம யார்கிட்டாலும் அப்படி கொடுத்துருவோம் இல்லையா, அண்ட் எங்கே மிஸ் ஆகுன்னு சொல்ல தெரியாது, அப்படியே போயிட்டே இருக்கும். அது மட்டும் ஒரு 4-5 மாதத்தில் வாங்கிட்டே இருக்கணும். அப்புறம் நான் வாங்கின சின்ன சின்ன கம்மல் கட்டுறேன். சி, இது ஒரு க்யூட்டான கம்மல். ஆனால் சம்டைம் நான் என்ன பண்ணுவேன், இந்த கம்மலோட கீழே இருக்குல்ல அதை கட் பண்ணி எடுத்துருவேன், பிகாஸ் எனக்கு என்னமோ அதுவே கொஞ்சம் ரொம்ப பெருசாகிட்டுமோ, பெரிய கம்மல் ஆயிடுச்சா அப்படின்னு ஒரு டவுட்டில் அப்படி நெய் கட்டுறது இல்லை, நெய் கட்டுற வச்சு அப்படி கட் பண்ணி எடுத்துருவேன்.
ஸோ அந்த கம்மல் மறுபடியும் சின்னதாயிடும். அண்ட் திஸ் ஒன் இஸ் கியூட் ஒன், கியூட் ஜிங்கி, தெரியுதுங்களா? இது ஒரு ஸ்டோன் வச்சு ஒரு சின்ன கம்மல். இதெல்லாம் நான் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன், பிகாஸ் அங்கே கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ரொம்ப ப்ரைஸியான விஷயங்கள் இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் நான் போனது குஷால்ஸ். உங்களுக்கு தலைகில தான் தெரியுது, நீங்கள் மிரர் இமேஜ்னால. ஓகேங்களா, குஷால்ஸில் என்னென்னு வாங்கினேன். குஷால்ஸ் தான் நான் மோஸ்ட்லி நான் பர்சனலாகவும் நான் வாங்குகிற சின்ன சின்ன கம்மல் எல்லாம் அங்கேருந்து தான் வாங்குவேன், பிகாஸ் அது ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும் அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம். ஸோ காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டட்டட், ஐ மீன் ஒரு ரிங் டை, அப்புறம் இந்த மாதிரி ஒரு த்ரீ லேயர் மாதிரி வரும். எனக்கு ரெண்டு காது தான் பொக்கியிருக்காங்க, ஸோ மூணாவது இந்த மாற்றி மாற்றி போடுற மாதிரி விஷயம். அப்புறம் இந்த மாதிரி சி கையில் போடுவோம்ல, இந்த போட்டு கட்டட்டா, இந்த மாதிரி வீடியோலாம் பண்ண வந்தவங்க ஜாலியாக இருக்குங்க பாருங்களேன், தெரியுதுங்களா? இந்த மாதிரி எல்லாம் வாங்கினேன். அப்புறம் இன்னும் வாங்கினேன் மோதிரம் வாங்கினேன், பார்த்தீங்களா சின்னதா அப்படி அழகா அப்படி இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு நான் வாங்கியிருக்கேன். ஆனால் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போது கிடைக்கல, போனப்போ கிடைக்கல. அண்ட் அகெயின் இப்போ நிறையா கொஞ்சம் சாரீஸ் எல்லாம் கூட வாங்கிட்டேன் நான். அப்போல்லாம் ரொம்ப டென்ஷனாகவே ஷாப்பிங் பண்ணதுனால அதெல்லாம் நான் ஒரு வீடியோவாக எடுக்கலை. ஆனால் ஃபர்தராக இப்போது ஷாப்பிங் போனால் இல்லைன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் பேஜஸில் எனக்கு யாராவது கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் இருந்தாலும் எந்த பேஜ் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, வேற என்ன இருக்குது? ஆ, ஐயோ இது காட்ட வந்துட்டேங்க. இது வந்து பேசிக்கான அந்த பிளாக் ரப்பர் பேண்ட் இருக்கும்ல, சும்மா நாட் போடுறதுக்கு அம்புட்டு தான் இப்போதைக்கு. இப்போ இனிஷியலா கொஞ்ச நாள் ஷூட் நடந்தது, ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் ஷூட் நடந்தது. அப்போ நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி அழகான ஒரு பவுச், இது நான் அமேசான் நினைக்கிறேன், அமேசான்ல ஆர்டர் பண்ணி இப்படி ஒன்று வாங்கி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து என்ன வைப்பேன்னா, இந்த மாதிரி மேல் கால், இப்போதைக்கு நான் போடல, மேல் காலில் போடுற அந்த சின்ன சின்ன ஸ்டட்ஸ் எல்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். இதில் என்னோட ஃபிங்கர் ரிங்ஸ் வரும், இந்த விஷயங்களில் ஸ்மால் ஸ்மால் இயர் ரிங்ஸ், இங்கேயும் இயர் ரிங்ஸ் அழகாக அப்படி பண்ணிட்டு. ஒன் மோர் திங், இந்த பவுச்சு இப்படி பண்ணிட்டா இங்கே நம்ம ஹேங் கூட பண்ணிக்கலாம், லைக் இப்போ எதனாச்சும் சின்ன விஷயங்கள் அப்படி இருந்தால் ஹேங் பண்ணி வைக்கலாம். அங்கே நான் எதுவும் வைக்கல, பிகாஸ் இதுவே எனக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. அண்ட் அகெயின் தே ஹாவ் ஒன் பவுச் ஹியர் ஆல்சோ. ஸோ நம்ம ஏதாவது இப்போது அந்த பின்னாடி அந்த பட்டன்ஸ் எல்லாம் சொல்லுவோம் அதெல்லாம் கூட இங்கே வச்சுட்டு அழகாக அப்படி வச்சுட்டா சி ஒன் க்யூட். அது இதில் ரெண்டு மூணு கலர்ஸ் வேறு இருக்குது, அப்படி ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ட்ராவல் போகும்போது நமக்கு வந்து ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான ஒரு பவுச். ஸோ இவ்வளோதான். And இது ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு vlog kind of thing. Like, okay, நான் என்னோடய யூடியூப்புக்கு வணக்கம் அப்படின்னா சொல்லி நான் ஆரம்பித்தேன் தான், ஆனால் அதுக்கான விஷயங்கள் எதுவுமே நான் பண்ணலை. லைக் அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக அந்த மாதிரி வீடியோஸ் போடல, ஷார்ட்ஸே போட்டுட்டு இருந்தேன். ஸோ திஸ் இஸ் லைக் கைண்ட் ஆஃப் மை ஃபர்ஸ்ட் vlog, ஷாப்பிங் vlog, ஷாப்பிங் ஃபார் லக்ஷ்மி அப்படின்ற மாதிரி. So, hope that I will come up with more and more videos and interesting videos. So, நீங்கள் எல்லாரும் அதை பாருங்கள். ஏன்னா நீங்கள் பார்த்தா தான் நெக்ஸ்ட் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டெலாம் இருக்கும் இல்லையா. ஸோ டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் மை யூடியூப் சேனல். பை பை, தேங்க்யூ.